ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு சட்னி வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று கார சட்னி, இன்னொன்று வேர்க்கடலை சட்னி. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வேர்க்கடலை சட்னி பார்த்துடலாம். வேர்க்கடலை சட்னி நம்ம எப்போவுமே வேர்க்கடலை வந்து வெறும் சட்டியில் வதக்குவோம், வெறும் கடாயில். ஸோ அப்படி பண்ணாமல் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வதக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் மாறாமல் இருக்கும். நம்ம வெறும் சட்டியில் வதக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே கருப்பாகிடும் வேர்க்கடலை. ஸோ அதோட ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இதை வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதே எண்ணெயில் கடுகு போட்டு கஞ்சி மிளகாய் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 10 to 12 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு புளி. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ கட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ தாளித்ததை இந்த சட்னியில் போட்டால் சூப்பரான பீனட் சட்னி ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 தக்காளி, 9 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போடணும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வதங்கணும். இந்த சட்னி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அண்ட் ஒரு கைப்பிடி வந்து புதினா எடுத்திருக்கேன். இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஒன்றா சேர்த்து இந்த சட்னியோடையே வதக்கணும். இதுதான் இந்த சட்னிக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். மூணுமே ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருக்கு. பூண்டு தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட போடலாம். அதை நம்ம அரைக்கும் போது ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்துக்கிட்டால் சூப்பரான கார சட்னி ரெடி. இதை மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். Thanks for watching.